நீங்கள் எங்கு செல்கிறீர்கள்? செடியில் பூக்கள் பூத்திருந்தன. அவை அழகாக இருந்தன. இந்த வேலையை நான் செய்தேன். பொருத்துக. தன்மை பெயர் நாங்கள். முன்னிலை பெயர் நீங்கள். படத்தை பெயர் அவர்கள். உரிப்பகுதியில் பொருத்தமான இடப்பெயர்களை நிறுத்துக. தென்றனும் அமுதனும் அறிவியல் கண்காட்சிக்கு சென்றனர். அங்கு மனிதன் பெற்ற வர்ணத்துடன் ரோபோ சிலை ஒன்று இருந்தது. அது எல்லாரையும் இரு கை கூப்பி வரவிட்டது. அந்த சிலையை அவர்களை கண்டதும் நீங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டது. உடனே இருவரும் நாங்கள் அருகில் இருந்து பள்ளிக்கு படித்து வருகின்றனர். அமுதன் அந்த சிலையிடம் நீ யார், இங்கு என்ன செய்கிறாய் என்று கேட்டார். தொடர்களில் உள்ள பெயர் சொற்களை தன்மை முன்னிலை படர்க்கை என வகைப்படுத்துக. நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் சென்றீர்கள். நீங்கள் முன்னிலை குழலி படம் வரைந்தால் குழலி படர்க்கை. கதிர் நேற்று வரவில்லை கதிர் படர்க்கை. நான் ஊருக்கு சென்றேன் நான் தன்மை. மயில் ஆடியது மயில் படர்க்கை. தொடரமைத்து எழுதுக. பறவை மயில் தேசிய பறவை. விமானம் வானில் விமானம் பறக்கும். முயற்சி முயற்சி வெற்றியை தரும். வானில் வானவில் வானி தோன்றும். மின்மினி மின்மினி இரவில் மின்னும். பொருத்துக. மின்மினி லூசிபர் சென்சை. இறகின் தொகுப்பு சிறகு. வானவில் ஈர்த்துளி எதிரொலிப்பு. காற்று பைகள் பறவையின் இறகு. விண்மீன் ஹைட்ரஜன் அணுக்கள். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கல்வி முதற்கண்ணில் பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க.